So brand avatar vandu oru branding and event management company a vandu eppome vandu oru community la oru oru ecosystem la vandu oru impact create pandra mari na events na eppome pannuvom so adu adu todachiyaga நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த குழந்தை வளர்ப்பு முறை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம வந்து நிறைய நியூஸ் பார்க்குறோம், நிறைய பேப்பரில் நிறைய டிவியில் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் சூசைட்ல இருந்து தவறான முறையில் போகிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னடா அது இந்த சின்ன வயசில் இவ்வளோ மாதிரி தப்பு பண்ணுறாங்களே, இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பேரண்ட்டும் பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் சமுதாயம் இது எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறது வந்து முக்கியமான பங்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்டே இருக்குது, அது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து நாங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா சமுதாயம் தான் வந்து குழந்தைகளை வந்து நல்ல சேலஞ்சஸ் வருது. ஸோ பெற்றோர்கள் எதை செய்தால் அது குழந்தைக்கு உகந்தது, எதை செய்யாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு அது உகந்தது, இதெல்லாம் வந்து a matter of importance. ஒவ்வொரு பெற்றோரும் தான் தான் அந்த குழந்தையை வளர்ப்பதில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறதா ஒரு நினைப்பு நினைச்சுக்கிறாங்க. அதுல ரெண்டு பிஹெச்டி, அப்பாவது ஒண்ணும் அம்மாவது ஒண்ணும், அதுவும் மேட்ச் ஆகிறதுல ரெண்டு பேரும் சண்டை. நிறைய குடும்பங்கள்ல டைவர்ஸுக்கு காரணமே பிள்ளையை வளர்ப்பது எப்படி என்பதில் இருவருக்கும் மனவேற்பாடு. ஸோ இதுல வந்து அவரும் தப்பு ரைட் இல்லை, அவங்க அம்மாவும் ரைட் இல்லை, யாரு ரைட்டுங்கிறது ஒரே குழந்தையை வளர்த்தவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி குழந்தையை வளர்க்கறது. ஸோ இது ஒரு கன்சென்சஸ்ல எது செஞ்சா அந்த குழந்தைக்கு உற்சாகம் இருக்கும், நாளைக்கு வந்து வெற்றிகரமா இருக்கும், இதை வந்து சொல்லி தரதுங்கிறது ஒரு நெசசிட்டியா இருந்தது. நான் இந்த கடந்த 3-4 வருடங்களாக ஒரு 400 மேடைகளில் பேசியிருக்கிறேன். என்னுடைய மேடையில பேசும்போது அதுல ஒரு ஸ்லைடு வரும், பேரண்டிங். அந்த ஸ்லைடு நான் வேணும்னே உள்ள வச்சிருக்கிறேன். ஏன்னா அங்க உட்கார்ந்து கேட்கறவங்களும் 50% இன்னைக்கு பேரண்ட்ஸ், மிச்சம் இருக்கிற 50% நாளைக்கு பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதில் சொல்லுவேன் இது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அந்த டேட் ஒன்று வாட்டி சொல்லிடுறேன், நவம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியம் சேட்பட்டில் இருக்க லேடி ஆண்டாள் நடக்குது. எல்லாருமே வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம், www.artofparent.com. ஸோ இதில் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ